நேற்று மூணு நாளாக தொடர்ந்து மக்கள் உயிரிழந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு உயிரிழப்பு வந்து 55 என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் பல பேர் மருத்துவமனையில் சீரியஸாக தீவிர சிகிச்சை பிரிவில் இன்னும் 100க்கும் மேற்பட்டவர் சிகிச்சையில் இருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசாங்கம் இதில் கூட பாடங்கத்துக்கு கொள்ள வேண்டும். ஏதோ மேம்போக்காக ரெண்டு பேராக கைது செய்தோம் அப்படின்ட்டு இல்லாமல் இதனுடைய மூலம் எங்கிருந்து அவர்கள் கொண்டு வந்தார்கள், இதனுடைய யார் மெயின் ஆள், யார் இதையெல்லாம் அவர்கள் கண்டுபிடிச்சு அது யாராக இருந்தாலும் கூட அவர்கள் மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உங்கள் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன்.